எஜுகேஷன் வித் ப்ரெஷர் நாட் ப்ரெஷர். பாடத்தை கொண்டு போய் பையன்கிட்ட திணிக்க நினைக்கிறோம். அதனால தான் வந்து அங்கே கற்றல் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கேப் உண்டாயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க எந்த விஷயத்தை விரும்புகிறாங்களோ, எந்த லைனில் விரும்புகிறாங்களோ அதே போல கொண்டு போய் நம்முடைய கல்வியை கொடுத்தோம் அப்படின்னா அங்கே லேர்னிங் நல்லா நடக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிடைக்க போகிறோம், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்குகிறோம். நம்ம என்ன விரும்பி கேட்டு வாங்க நினைக்கிறோமோ இந்த பொருளை அவன் கவனித்து அதுக்கு ஒரு பாடு அந்த பொருளை வாங்கி வைக்க ஆரம்பிச்சிடும் கிடையாது இல்லையா. அதே மாதிரி மாணவர்களுக்கு என்ன தேவையோ, அதை எவங்க விரும்புகிறாங்களோ, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே முறையில் கொண்டு போய் ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா அங்கே லேர்னிங் நல்லா நடக்கும். இப்படி பார்க்கும்பொழுது இந்த லேர்னிங் அப்படிங்கிறது நல்ல முறையில் இருக்கணும், நிறைய ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும் அமையணும் அப்படின்னா இந்த பிரமிடை பார்த்தா தெரியும். 5% வந்து ஒரு லெக்சர் கொடுக்கறது மூலயமா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, 10% ரீடிங் மூலயமா, 20% வந்து ஆடியோ விஷுவல் மூலயமா, 30% வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் மூலயமா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் குரூப் டிஸ்கஷன் மூலயமா வந்து 50% லேர்னிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 75% வந்து ப்ராக்டிஸ்னால செஞ்சு பார்க்கறதுனால, அதே மாதிரி 90% டீச், அதாவது மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுனால ஒரு லேர்னிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா நாலேஜ் வளரும். இந்த விஷயத்தில் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஓஇஆர் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, இதில் இந்த ஹை லெவலில் இருக்கு இல்லையா, ஹை லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது அப்படி போகும்பொழுது நம்மளுக்கு வந்து லேர்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளாஸில் பையன் வந்து குறும்பு பண்ண மாட்டான். அப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, குரூப் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன வெப்சைட் இருக்குது, இந்த விஷயங்களை அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரும்.